வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா வாசகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் தாழ்மையான வணக்கங்களோட இந்த வாரம் இன்னொரு முக்கியமான குழந்தைகள் நல விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனலில் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி 20 ஆண்டுகால அனுபவம் மற்றும் பல குழந்தைங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு டாக்டர்ன்ற முறையில் வெளிநாட்டில் பயிற்சி எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு 2011 வந்து எஸ்எஸ் சைல்ட் கேர் மூலமாக நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேச போகிறோம். இந்த கடந்த 6 மாதம் அப்படின்றது ரொம்ப ஒரு சிரமமான நேரமாக இருந்தது மக்களுக்கு. இந்த லாக்டவுன் டைமில் பல சமயங்கள், பல பிரச்சனைகள், பல பரிமாணங்கள் அப்படின்னு எல்லாருமே என்னை தேடி வந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு பர்டிகுலராக ஒரு குழந்தையை பற்றி ரொம்ப நினைவு கூர்ந்து சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த குழந்தையை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த குழந்தை என்கிட்ட வந்தது குழந்தையோட எடை கூடலை அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. குழந்தைய பார்த்து எனக்கு ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து குழந்தையோட நெஞ்சில் வச்ச உடனே ஒரு வித்தியாசமான காதில் ஓசை கேட்டுச்சு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட இருதய துடிப்பு வந்து மனுஷனோட இருதய துடிப்பு லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் அப்படின்னு கேட்கும். ஆனால் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்ச உடனே இந்த குழந்தையோட இருதய துடிப்பில் லப் லப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மர்மர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒரு விதமான ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ், ஒரு அதிகபட்ச ஒரு ஒலி கேட்டுச்சு. ஸோ இதை கேட்ட எனக்கு உடனே அந்த குழந்தையோட வளர்ச்சியும் இந்த இருதயத்தில் வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஓசையும் சேர்த்து கணக்கு போட்டு பார்க்குறப்போ இந்த குழந்தைக்கு இருதய பிரச்சனை இருக்கிறதுனால தான் வளரலை அப்படின்றது என்னுடைய மருத்துவ மூளைக்கு உடனே எட்டுச்சு. அந்த சமயத்தில் நான் இருதய டாக்டர் ஒருத்தர்கிட்ட குழந்தைய உடனே ரெஃபர் பண்ணேன். குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு சொன்னோடனே எந்த பேரண்ட்ஸாக இருந்தால் பயப்பட செய்வாங்க, இவங்களும் பயந்தாங்க. குழந்தைய டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு என்னுடைய நண்பர் தான் சொன்னார், குழந்தைக்கு இருதயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும். எல்லா சினிமாவுக்கும் திரைக்கதை இருக்கிற மாதிரி நல்ல கதைகளுக்கு இன்பமான மற்றும் சந்தோஷமான முடிவு இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் என்னுடைய இந்த குழந்தையோட கதையில் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நாள் டாக்டரை பார்த்து முக்கியமான ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இந்த அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலை. நான் அவங்கள ஃபோனில் பேசினப்போ அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே பதில், குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்னு சொல்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கும், குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாக வந்துடும், ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஏன் மனசில் ஒரு அப்பாவாக ஒரு டாக்டரை வந்த முத கேள்வி, ஏன் பண்ணக்கூடாது? குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றப்போ உடனே ஏதாவது செய்யுங்க அப்படின்னு தான் அவங்கள ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிட்டேன். ஆனால் அவங்க டாக்டர் போய் பார்க்கவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு பிறப்பிலிருந்தே இருதய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா, என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், மருத்துவர்கிட்ட என்னென்ன பேசணும் அப்படின்றது தான் இன்றைக்கு முக்கியமாக நம்ம பேச போகிற விஷயங்கள். குழந்தைங்களுக்கு இருதய தொந்தரவு இருந்தால் எப்படி தெரியும்? முதல் விஷயம் உங்களுக்கே தெரியும், கர்ப்பிணி பெண்களுக்கு 16 வாரத்துலேருந்து 20 வாரத்தில் வயிற்றில் பண்ணக்கூடிய ஸ்கேனில் குழந்தையோட இருதயத்தில் 4 பகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த ஸ்கேனோட பேர் வந்து ஆங்கிலத்தில் 4 chamber view அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 4 அறை பார்வை. ஸோ இந்த 4 அறைகளில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி ஹார்ட்டில் வலது பக்கத்தில் 2 பகுதி, இடது பக்கத்தில் 2 பகுதி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த 4 அறைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தொடர்புகள் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. தொடர்புகள் சரிவர இல்லை அப்படின்னா ரத்த ஓட்டம் மாறி போகுமே ஆனால் சுத்தமான ரத்தம் கெட்ட ரத்தத்தோடு கலக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் குழந்தை பிறக்கிறப்பவே நீல நிறத்தில் கூட சில குழந்தைங்க பிறப்பாங்க. அது மட்டுமல்லாமல் குழந்தைங்களோட இருதயம் எல்லா வகையிலும் ஒழுங்காக செயல்படுதா, 4 அறைகள் ஒழுங்காக இருக்கா, இருக்கக்கூடிய 2 பெரிய இரத்த குழாய்கள் சரியான இடத்துல இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி டாக்டர் சொல்லுவாங்க. இதையும் தாண்டி குழந்தை பிறந்தப்போ குழந்தையோட நான் ஏற்கனவே சொன்ன நிறம் மாறி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைகள் டாக்டர் உடனே அதை என்னன்னு பார்க்க சரி செய்வாங்க, நம்பர் 1. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில குழந்தைங்க வந்து ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கலாம். ஸோ விரலில் இப்போ எல்லாருமே பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டு பார்க்குற மாதிரி குழந்தைங்களுக்கும் விரலில் பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டு பார்ப்பாங்க, ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. 3வது விஷயம், குழந்தை வீட்டுக்கு போயாச்சு, வீட்டுக்கு போன பிறகு இருதய தொந்தரவு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு இழப்பு இருக்கலாம்.
ஸோ சாதாரணமாக ஒரு மாத குழந்தை பார்த்தீங்கன்னா 45-60 தடவை குழந்தை மூச்சு விடுவாங்க. ஸோ வேகமாக மூச்சு விடுறது எல்லாமே இருதய தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சில குழந்தைங்க வேகமாக மூச்சு விட்டாங்கன்னா இருதய கோளாறாக இருக்குமா அப்படின்றதுக்கு சில சோதனைகள் பண்ணி பார்க்க வேண்டி இருக்கும். ஸோ இது முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இருதய கோளாறு இருக்கக்கூடிய குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிற நேரத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க. உச்சந்தலையிலையும் மண்டையிலையும் அதிகமாக வேர்க்கும் இந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப சிரமப்பட்டு பால் குடிக்கிறதுனால இது வந்து அம்மாங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் சைன். தயவுசெய்து பாருங்க. அது மட்டுமல்லாமல் குழந்தை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிறந்த 24 மணி நேரத்தில் டாக்டர் வந்து குழந்தையோட இதய துடிப்பு சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பக்கமும் தொடைப்பகுதியில் பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துடிப்பு சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் டாக்டர் குழந்தைய வீட்டுக்கே அனுப்புவாங்க. சரி சார், இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டோம், என் பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை, திடீர்னு ஒரு நாள் டாக்டர் நான் போகிறப்போ ஸ்டெதஸ்கோப்பை வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்டு கேட்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதனால் அப்படின்றதுக்கு வயிற்றுக்குள்ளே மாதமாக நீங்கள் இருந்த சமயத்தில் குழந்தைய எப்படி செக் பண்ணி பார்த்தாங்களோ அதே மாதிரி ஒரு எக்கோ டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. எக்கோ டெஸ்ட் நார்மலாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய அந்த ஓசை, நான் உங்கள்கிட்ட சொன்னீங்களா முதலீங்களா, அது பேர் மர்மர்னு சொல்லுவோம், அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஓசை ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு கேட்குறப்போ வேறு காரணங்களாலையும் வரலாம். இருதயத்தில் இருக்கக்கூடிய சிறு துளை, பிறந்த உடனே மூடாத சிறு துளை, அது மட்டுமல்லாமல் வேற ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது, இன்னசென்ட் மர்மர்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத சமயத்துலேயோ, ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலேயோ இந்த மர்மர் சத்தம் கேட்கும். பட் இதை வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, காலப்போக்கில் சரியாயிடும். ஸோ இருதய கோளாறு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிப்படையில் கண்டுபிடிக்கக்கூடிய பல வகையான படிக்கட்டுகள் உண்டு. ஸோ அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ ஒன்று, குழந்தை பிறந்த பிறகு ஒன்று, குழந்தை பிறந்து ஃபஸ்ட் டைம் செக்அப் போகிறப்போ ஒன்று, ஒவ்வொரு தடவையும் டாக்டர் வர்றப்போ செக் பண்ணுறது முக்கியமாக இதுக்காக தான் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒலி கேட்குதா ஒரு விஷயம், துடிப்பு சரியாக இருக்கா ரெண்டாவது விஷயம், துடிப்பு எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது நாலாவது விஷயம். இதையெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா ஸ்கூலில் வந்து எப்படி டாக்டர்ஸ் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டும் தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஒத்துழைச்சிங்கனாலே குழந்தைக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ யாருக்கெல்லாம் இதய கோளாறு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், தாய் தந்தை யாராவது ஒருத்தருக்கு இதய கோளாறு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை முக்கியமாக குழந்தைக்கு அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா, மரபணுக்கள் வழியாக பாஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். மரபணு சம்மந்தப்பட்ட குழந்தைகள் நோயெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருதய கோளாறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருந்தாங்க அப்படின்னா சந்தேகத்தின் பேரில் கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் பெரிய குழந்தைங்களுக்கு விளையாட்டு சமயத்தில் ஃபிட்னஸ்க்காக வரப்போ ஒரு சின்ன ECGயாவது எடுத்து பார்த்தோன்னா தான் குழந்தைக்கு துடிப்பில் பிரச்சனை இருக்கா இல்லையான்றது தெரியும். நான் சொன்ன விஷயங்கள் நீ எல்லாமே நிஜமாக உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை. என்றைக்குமே எஸ்எஸ் சைல்ட் கேர் மக்களோட மனசில் நம்பிக்கையை விதைக்கிறதுல, குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் நம்பிக்கை விதைக்கிறதுல முதல் இடத்துல இருக்குதுன்றது நான் எப்போவுமே பெருமையாக சொல்லிக்குவேன். யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. எல்லா விஷயமும் பார்க்குறப்ப இருட்டாக தான் தெரியும், போக போக தான் வெளிச்சத்துக்கு வரும். சில விஷயங்களை பயந்து பேசாமல் இருட்டிலேயே வச்சிருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் சரியாக போயிடுறதில்ல. அறிவியல் இந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துட்டு இருக்க இந்த காலத்தில் இன்னும் அறியாமல் இருட்டில் இருக்கிற நாம தான் பெரிய தப்பு பண்ணுறவங்க அப்படின்றத இன்றைக்கி பதிவு மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் புது விஷயங்கள் உடனே உங்கள் வீடு தேடி வரும். வழக்கம் போல் டாக்டர் தனசேகர் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சி இன்னொரு முக்கியமான விஷயத்தோடு உங்களை கட்டாயம் வந்து சந்திக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, தனித்திருங்க, விழித்திருங்க. நன்றி, வணக்கம்.